அதற்கு சிதுவரை சுகம் ஜீவன் பலனை தந்திருக்கிறார். எவ்வளோ விபத்துக்கள், எவ்வளோ நாச மோசங்கள், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தோ ஆண்டு கிருபையாக பாதுகாத்திருக்கிறார். விசேஷமாய் அன்பு சகோதரன் பாயர் ரெவரன் டேவிட் அவர்கள் என்னோடு ஒரு நெருங்கிய தொடர்புள்ளவர். அது மட்டுமல்ல, ஒரு சிறப்பான ஒரு மனிதர் டேவிட். எப்பொழுதுமே அவரை பற்றி ஒரு சிறப்பான சிந்தனைகள் எனக்கு உண்டு. செயல் வடிவத்தில் ஒரு சிறப்பானவர். அவருக்கு கிடைத்திருக்கிற அன்பு சகோதரி, அன்பு மகள், ஒரு சிறப்பான ஒரு அன்பு மகள். அவருக்கு ஏற்று எல்லா நிலையிலும் அவரோடு தோளோட தோளா நின்று ஊழியத்தின் பாதையில் வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பெற்றோர்கள் வந்திருக்காங்க. அம்மாவை மறக்கவே முடியாது. ஒரு ஜெபிக்கிற ஒரு தாய் தன் மகனுடைய ஊழியத்திற்காக, தன் மகளுடைய ஊழியத்திற்காக எப்போ ஒரு ஜெபிக்கிற தாய். விஸ்வாவணியுடைய ஃபவுண்டர் எபில் ஜெபசிங் ஊழியத்தில் வளர்ந்தார். பெரிய ஆளான, ரொம்ப சிறப்பான ஊழியக்காரர். எபில் என்ன எந்த இடத்துல பேசினாலும் குறைஞ்சது ஒரு 20 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அதுக்கு அவர் சொல்கிற காரணம், என் தாயின் தகப்பனும் முழங்காலன்னுனாக்கா ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சின்ன பிள்ளைகளும் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சாங்க. அதனால தான் நான் வாழ்க்கையில் முன்னேறினேன். இவ்வளோ பெரிய அதாவது டிரான்ஸ்வெல் ரேடியோ வளர்ந்ததுக்கு காரணமும் சரி, விஸ்வாணி வளர்ந்ததுக்கு காரணம் சரி, எபிலினம் தான். எபிலினை நான் வளர்ந்ததுக்கு காரணம் என் தாயின் தகப்பனுடைய ஜெபம் என்று சொல்வார்கள். சொந்த ஊர் மூக்குப்பொறி பக்கத்தில் நினைக்கிறாங்க தான். அதே மாதிரி எஃப்எம்பிபியுடைய ஜென்ரல் செக்ரட்டரி பேட்ரிக் ஜோஸ்வா சொல்கிறப்போ, அவர் கடந்த நாட்களில் மறைந்து போனார். 82 வயசு. ஒரு சிறப்பான ஊழியர், நம்மோடு வாழ்ந்த ஒரு அப்போஸ்தலன், சாட்சியுள்ள ஊழியக்காரன். அவர் சொல்வது, நான் ஊழியத்தில் வளர்ந்தது காரணம் என்னுடைய தாயின் தகப்பனுடைய ஜெபந்தான். அவங்க ஜெபிக்கலாம் என்னையால் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஊழியத்தில் வளர்ந்துருக்க முடியாதுன்னு சொன்னார். ஒருவேளை ஊழியத்தின் பாதையில் வளரணும்னா, இன்னைக்கு இருக்க ஆசீர்வாதம் பிளெஸிங் டிவி இன்னைக்கு நிறைய பேர் காணிக்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மறக்க முடியாது, அவங்க சித்தி வயசானவங்க டிவியை பார்த்து காணிக்க நீட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டிவியை பார்த்து அவர் காணிக்க கேட்பார். எப்போ எல்லா செய்திலையும் காணிக்க கேட்பார். டிவியை பார்த்து ஒரு வயசான தாயார் சித்தி, இப்போ இல்லை, ஜாக்கெட் கூட கிடையாது, ஜாக்கெட் கூட இல்லை அவங்ககிட்ட. அப்புறம் பழைய சேலை கட்டிப்பாங்க. ஒரு நாள் வீட்டுக்குள்ளே உங்களை பார்க்க போகிறேன், காசு நீட்டிக்கிட்டே இருக்காங்க டிவி. இப்போ என்னென்னா, ஐயா காணிக்க கேட்குறாரு, கொடுக்குறேன். இன்னைக்கு ஊழியத்தில் இந்தியாவில் உலக அளவில் பெரிய ஆளாயிருக்கார். அதுக்கு காரணம் உங்களுடைய தகப்பனார் ஜெய்பால். ஜெய்பாலோட அண்ணன், என்ன அண்ணன் சொல்லுவேன் ஜெய்பாலை, அவர் ஒரு டிட்டே டீச்சர். அவங்க சொன்னாங்க, தன் மகனுக்கு ஒரு வயசில் ஞானஸ்தானம் உசிலம்பட்டியில் ஒரு ஏஜி சர்ச்சில் கொடுத்தாங்களாம், மாரநாதா சர்ச்சில். என்னைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்களோ அந்த பிள்ளைக்காக தலையில் கை வச்சு அவர் ஜெபிச்சாராம். அந்த ஜெபத்தை கேட்டு தான் ஒன்றுமில்லாத இந்த ஒரு பெரிய டிவி, பிளெஸிங் டிவி, ஆசிரம் டிவி ஆரம்பித்து இந்தியாவில் வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய பணக்காரரா இன்னைக்கு 80 லட்சம் ரூபா 90 லட்சம் ரூபா காரில் அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு காரணம் அந்த ஏழை டீச்சர், அவருடைய முள்ளங்கால் ஜெபம். ஒருவேளை இன்னைக்கு எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு இந்த ஆயர் இன்னைக்கு குளித்து சிறப்பாக இன்னைக்கு பணி செய்து கொண்டிருக்கான்னா, அன்பு தாயாருடைய ஜெபம். எப்போவுமே அவங்களை இனியாலும் மறக்க முடியாது. டேவிட்னு நினச்சோட அந்த அம்மாவுடைய ஞாபகம் வந்துடும். அப்படி எல்லா இடத்துலையும் எனக்கு ஞாபகம் வராது, எல்லா ஐயருங்கிட்டையும் அப்படி ஞாபகம் வராது. ஒருவேளை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 500-600 குருவான்களோடு நல்ல தொடர்பு உண்டு, நல்ல அன்பாயினியை வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் டேவிட் ஒரு சிறப்பானவர். ஒருவேளை இந்த நேரத்தில் அவரோடு இணைந்து இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கும், ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட நம்முடைய தென்னிந்திய திருச்சபை 24 பேராயங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்பின் அடிப்படையில் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள அழைக்கப்படுகிறோம். விசேஷமாய் இது என்ன நினைக்கலானா, ஜார்ஜ் முல்லருங்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். ரொம்ப பெரிய ஊழியக்காரர், ஊழியத்தில் ரொம்ப பெருசாக வளர்ந்தார். அவருடைய வளர்ச்சிக்கு எப்படிங்க வளர்ச்சின்னு கேட்டாங்க. ஒருவேளை அவருடைய வளர்ச்சியை ஒரே ஒரு சாம்பிளை சொல்லிட்டு அவருக்குள்ள நான் போகலான்னு பார்க்குறேன். ஜார்ஜ் முல்லர் வந்து இதே மாதிரி ஒரு திருச்சபை நடத்தினார் சொந்தமாக. நிறைய கூட்டம், அவர் எங்கே பிரசங்கம் பண்ணாலும் குறைஞ்சது ஒரு 50 பேர் 100 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து இந்த மக்களுக்கு என்ன சொல்லணும்னு சொல்ல வருவார். அப்படி சொல்கிறப்போ அந்த மக்களுக்கு ஏற்ற அந்த வார்த்தை வர்றப்போ நிறைய பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அவர் என்ன காலிங் கொடுக்குறாரோ அந்த காலிங்க அந்த மக்கள் ஒப்பு கொடுப்போம். பெரிய திருச்சபை. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டு பேசி நீ ஒரு ஹாஸ்டல் ஆரம்பினார். ஹாஸ்டல் ஆரம்பினா ஒரு பிள்ளை எடுத்து அந்த பிள்ளையுடைய காலை கடனுக்குரிய காரியங்கள் பேஸ்டிலிருந்து இரவு பால் வரை அந்த ஹாஸ்டல் எடுத்துகிட்டு தான் கொடுக்கணும். ஸ்கூலுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும், காலுக்கு செருப்பு கொடுக்கணும், பேக் கொடுக்கணும், நோட்டு கொடுக்கணும். அப்போ அவர் பெரிய திருச்சபை என்பதால் திருச்சபையுடைய செக்ரட்டரி ஐயா ட்ரெஷரர் காசாளர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சொன்னார், ஐயா
இந்த பக்கம் செயலர் உட்கார்ந்திருக்கிறார், ஐயா ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார், ஐயா நான் ஒரு ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறேன்னு. அவங்க ரெண்டு பேரும் செவி சாய்க்கல. ஏன்னா என்ன கொடுக்கணும், துட்டு கொடுக்க பக்கத்தில் வர மாட்டாங்க, ட்ரெஸ்டர் செக்ரட்டரி பொதுவாக கொடுக்க மாட்டாங்க, சேர்த்து வைக்கணும் தான் நினைப்பாங்க, பேங்க்ல எவ்வளோ பிக்சட் பண்ணியிருக்கோன்னு நினைப்பாங்க. அந்த ட்ரெஸ்டர் செக்ரட்டரி அங்கே கொடுக்கணும்னு அவங்க நினைக்கல. அவங்க இந்த ஐயருக்கு வேலை இல்லை, அவர் பேரை வளர்க்கணும்னு நினைக்கிறாரு, நம்ம ஏன் காசு கொடுக்கணும் ரெண்டு பேரும் நினைச்சு அவர் கேட்கறதுக்கு செவியே சாய்க்கல. அவர் திரும்ப ஆண்டவனுடைய சன்னிதானத்தில் சொன்னாரு, நான் கடவுள் பேசினாங்க அவரோட, நான் தான் உன்னைய ஹாஸ்டல் ஆரம்பிச்சேன்னு அவங்கள சொன்னாங்க, நீ அவங்ககிட்ட போய் பேசுற, நீ ஆரம்பிப்பா, வானம் பூமியும் என்னுடையது, பூமியும் நிறைவும் என்னுடையது, நதிகளுக்கு மேலாக ஸ்தாபிச்சிருக்கேன், நான் அங்கே அஸ்திவாரம் போட்டிருக்கேன், எல்லாம் நான் சொல்லாகும், நான் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9, 24:1, 50:12, நான் பூமியும் நிறைவும் என்னுடையது, நீ ஆரம்பிப்பானார். அவருக்கு ரொம்ப ஷாக்கான, அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது, அவர் ஆரம்பித்தார். அவர் எல்லாம் 3 வேளைக்கும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் தான் வருமா, ராத்திரி 7 மணி உணவுக்கு 7:45 வந்துருமா, யாராவது கொண்டாந்து தருவாங்களாம். ஒரு நாள் ராத்திரி 11 மணிலையும் வரல. சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப அழுக, ரொம்ப கண்ணீர், ரொம்ப அழுக, பசி, 10:30 துடிச்சு பசியில் அப்படியே மயங்கி விழுந்துட்டு, மயங்கி விழுந்து எல்லாம் மயக்கத்தில் படுத்துட்டு 11 மணிக்கு வந்து ஒருத்தர் கதவை தட்டினார். கதவை தட்டி, ஐயா இது நீங்கள் ஹாஸ்டல் நடத்துறீங்களாமே, என்னுடைய பால் வண்டி இந்த பக்கம் போச்சு, பால் வண்டி ரிப்பேர் ஆகிட்டு பால் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, அங்கே வந்திருக்கோம் நாங்கள் ராத்திரி 11 மணிக்கு. உண்மையாக நடந்த சம்பவம் பாருங்க, அவருக்கு பெரிய ஷாக்கு. ராத்திரி 11 மணிக்கு ஒரு பால் வண்டி ரிப்பேர் ஆகி அந்த வண்டியில் அந்த பால் அத்தனையும் கொண்டாந்து கொடுக்குறாங்க ஃப்ரீயாக, தேடி வந்து. ஆண்டவர் எப்பவுமே அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த ஊழியக்காரர், ரொம்ப விசுவாசத்தில் இருந்த ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர்கிட்ட ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு சின்ன ஆள் போய் கேட்டார், உங்களுடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சி என்ன, காரணம் என்ன, உங்கள் ஊழியத்துடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன? ஒருவேளை ஏசனாங்கிற ஒரு பாஸ்டர் இருந்தார், 1200 திருச்சபை கட்டியிருக்கிறாரு ஆந்திராவில் குண்டூரில் அவர் தலைமையிடம், ஒருவேளை அவர் அங்கே ஒரு சர்வீஸ் ஒரு கூடார பண்டிகை, இப்போ நம்ம நடத்துறது கூடார பண்டிகை, இதேமாதிரி ஒரு கூடார பண்டிகை நடத்துகிறப்போ ஒரு வேளைக்கு 50 லட்சம் பேர், ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு 5 நாளைக்கு 5 கோடி பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அவர்கிட்ட ஒரு நாள் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் கூப்பிட்டு, ஐயா உங்களுடைய ஊழியத்துடைய வளர்ச்சிக்கு நீங்கள் பேசணும்னு சொன்னேன். அவர் பேசணும்னு சொல்கிறப்போ அவர் சொன்னார், ஊழியத்தில் வளர்ச்சிக்கு 3:00 ஒரே நிமிஷத்தில் முடிச்சிட்டார், ஊழியக்காரன் படுத்து தூங்கக்கூடாது, படுக்காமல் எப்படிங்க தூங்குறது, எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ஊழியக்காரன் என்ன பண்ணக்கூடாது, ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டே வரணுமா, ஏசு நல்லோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, சொல்லிக்கிட்டே இருந்துட்டு கால் வலி வேதனை, ஒரு கலெக்ஷன் இல்லை, காசு இல்லை, சோறு இல்லை, கண்ணீரோடு வீட்டுக்கு வந்த உறவு ரொம்ப வேதனையாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, ட்ராக்ஸ் கொடுத்த ரொம்ப டயர்டாக இருக்குது, படுத்துக்கிட்டே தோத்திரம் சொல்லுவோம் ஆண்டவருக்கு இன்றைக்கி, படுத்துக்கிட்டு தோத்திரம் சொல்லக்கூடாதான், முட்டியில் நின்று தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, ஆண்டவருக்கு இன்றைக்கி ஒன்றுமே கொடுக்கலன்னு அந்த தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கமா, அந்த அசதியில் அந்த டைனஸில் அப்படியே தூங்கணுமா, முட்டியில் நின்றுட்டே படுத்து தூங்கணுமா, முட்டியிலிருந்து அவர் அறியாமல் படுத்துவோம், அதுதான் அவன் ஊழியக்காரன் வேலை. அடுத்து சொன்னார், ஊழியக்காரன் உட்காந்து சாப்பிடக்கூடாதுனாரு. நான் நம்ம ஐயர் எத்தனை பேர் சாப்பிட்டு டேவிட் நின்றுக்கிட்டே சாப்பிட்டாரு, நிறைய நேரத்தில் நானும் நின்றுக்கிட்டே சாப்பிடுவேன் அவசரத்துக்கு. அதே மாதிரி ஊழியக்காரன் வந்து உட்காந்து சாப்பிட்னா எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிடுறீங்க, ஐயா நீங்கள் வராதன்னு வந்துட்டீங்க, கோழி சேவல் வழக்கம் வந்தோன்னு ஐயா சொன்னார், சூப்பர் சேவல் என்ன ஒன்று வேலை இருக்குன்னாரு சொன்னார். அதே மாதிரி சேவல் இருக்கு அடித்து அதுக்கு சூப்பு வைக்கிறேன், அதில் குழம்பு வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு போங்கன்னு அந்த சேவல் அடித்து அவர் சூப்பு போட்டு சாம்பல் விடுறது என்ன பண்ணக்கூடாதாங்க, அந்த வீட்டில் என்ன இருக்கோ சாப்பிட்டுட்டு போயிடணும், அதுதான் உட்காந்து சாப்பிடக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் பரிசுத்தமானாய் வாழ வேண்டும். அந்த அம்மா பார்த்துச்சு, வீட்டுக்காரனை பார்த்து, அதுவும் அந்த மனுஷன் வராரு பாரியா பரிசுத்தமாக, மேலே ஒரு ரூம் போட்டு ஒரு ஏசி ரூம் போட்டு அவருக்கு கொடுன்னு சொன்னாங்க, இவ்வளோதான் வேறு வசனம் எங்கேயும், இவ்வளோதான் மெசேஜ். அதே மாதிரி அந்த ஊழியத்துடைய அப்படி இருந்ததால தான் அவர் ஊழியத்துடைய வளர்ச்சி. அதே மாதிரி சார்ஜ் முல்லட்டை வந்து கேட்டாங்க, அந்த பையன் கேட்டான், ஐயா உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம்னா அவர் சொன்னார், சுயத்தை விருக்க வேண்டும். சுயம், சுயம்னா எனக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, எனக்குன்னு ஒரு லேபிள் இருக்கு, எனக்குன்னு ஒரு பவர் இருக்கு, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. திருச்சபையில் ஐயர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தான் சேர்மன் எங்க சர்ச்சைக்குன்னு வாங்க, ஆனா ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவே வந்தேன். அழகாய் ஜீசஸ் ஊழியம், அதுதான் அவர் சொன்னாரு. அந்த யோவான், அந்த இயேசு கிறிஸ்து யோவான் தானே சொன்னாரு, அவருடைய பாதரட்சிகளை அழிப்பதற்கு நான் அந்த பாத்திரம் இல்லை,
அவர் ரொம்ப நீங்க போய் நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம் பிரம்ம பாற செருப்பு ஷூ அவங்க கூட நான் லாய்க்கலப்பாங்க. ஆனா ஜீசஸ் என்ன பண்ணாரு, அவர் சொன்னாரு, ஜீசஸ் அவன் காலை கழுவிட்டாரு. யோவான் 13 உட்கார்ந்து காலை கழுவிட்டாரு. இதுதான் சுயம், தனக்குன்னு ஒரு பெருமை இல்லை. எப்படிடா சுயன்னு அவனுக்கு புரியல. அவர் சொன்னாரு, சுயன்னா என்னன்னா ஒருத்தர் செத்து போனா செத்து போன கல்லறையில போய் நின்றுகிட்டு நீங்க நல்லவரு, நீங்க நல்லவரு, நிறைய கொடுப்பீங்க, நீங்க இவ்வளவு நல்ல பெரியவருன்னு சொன்னா ஐயோ வாழ்த்தல் சத்தத்தை கேட்டு அவர் கல்லறையை விட்டு வெளியே வருவாரா? இல்ல போட உலக பிரகாரமா சென்னை மொழியில திட்டணும் வைங்க, இல்ல திருவள்ளூர் மொழியில திட்டணும் வைங்க, இல்ல திருநெல்வேலி மொழியில திட்டணும் வைங்க, இனி திட்டன்னு கல்லறை விட்டு வெளியே வர போறாரா? இதுதான் ஊழியக்காரன். உன்னை என்ன சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, காதல வாங்கக்கூடாது. என்னுடைய ஊழியத்தின் வளர்ச்சி என்னன்னா அதுதான் சொல்றாரு. இன்னைக்கு வாசிக்க கேட்ட மத்தேயு 10 அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும். சிலுவை என்பது இயேசு கிறிஸ்து சொல்றாரு மரணம். சிலுவை வரும்னு அது எதுக்காக சிலுவை கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து சிலுவை ஏற்றுக்கொள்ளும்ன அது வந்து தவறு செய்தவனை 3 அடித்து அவன் கையையும் காலையும் 3 அடிச்சு தூக்கி ஊருக்கு வெளியே இதெல்லாம் இதுனா அந்த மெயின் ரோட்ல பாக்குற தூரத்துல இப்படி விட்டுருவாங்க, நிர்வாணப்படுத்தி வெக்கப்பட்டே செத்து போனோம், 3 சாங்க மாட்டான், அது பூமியோட ஈர்ப்பு சக்தியில பாடி கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும், இந்த கையை கிழிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த வேதனை ஒரு பக்கம், நிர்வாணமா இருக்கும், பார்த்தவெல்லாம் பார்த்துச்சே நீ என்னடா மனுஷன், துப்பிட்டு துப்பிட்டு போவாங்க, இந்த வெக்கந்தால முடியாம செத்து போனோம். இதுதான் சிலுவை. சிலுவை என்பது அன்னிதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். எதுதான் அதுதான் கிறிஸ்தவம். ஒருவேளை நீ கிறிஸ்தவ வாழ்வுக்கு மக்கள் வரும், இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார், இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறான்னு சொன்ன உடனே உடனே வர்றாங்க. இயேசுட்ட அற்புதத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஐயோ என் மகளுக்கு கிறிஸ்தவத்தில் திருமணம் நடக்காது, நான் கிறிஸ்தவனா பிசி ஆயிடுறேன், நான் வந்து எஸ்சியா இல்ல, எனக்கு வந்து மைனாரிட்டி போயிடுது, என்னுடைய பவர் போயிடுது, ஐயா நான் கிறிஸ்தவத்தில் எனக்கு இவ்வளவு நன்மை இல்லை. முதல்ல அற்புதத்தை பெற்றுக்கொள்ள மக்கள், அற்புதத்துக்கு அப்புறம் அந்த சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொள்ளல. உலக பிரகாரமா ஐயா இயேசு கிறிஸ்து சொல்றப்போ நிச்சயமா கொடுப்பார். அவர் சொல்ற வானம் பூமி என்னுடையதுன்னு சொல்றாரு, பூமி நிறைவு என்னுடையது என்கிறாரு. அந்த ஆண்டவர் சொல்றாரு எனக்கு கேன்சர் வியாதியில இருந்து விடுதலை கொடுத்தார், எனக்கு ஒரு ஸ்டமக் பெயின்ல இருந்து விடுதலை கொடுத்தார், ஹெட் ஏக்ல இருந்து விடுதலை கொடுத்தார், எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்தார். அந்த ஆண்டவர் எனக்கு நிச்சயமா ஒரு வேலை தருவாருங்க நம்பிக்கை உனக்கு இருக்கா? வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி போட்டாங்க, இப்ப ஐயர் வீட்டுல இருந்து இங்க வரும்னு, ஃபெய்த்தை பத்தி பேசிச்சு. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும். எந்த இடத்துல இருக்கு, எந்த இடத்துல இருக்கு? எபிரேயர். அது விசுவாசம். ஹோல் பைபிளும் ஒரே அதிகாரத்துல சொல்லிடுவாங்க, ஹோல் பைபிளையும் ஒரே அதிகாரத்துல சொல்லி முடிச்சிருவாங்க. நம்ம 166 புத்தகங்கள் ஒரே அதிகாரம் முடிச்சிருவாங்க. ரத்திர சுருக்கம் எஸ்எம்எஸ், அந்த காலத்துல எஸ்எம்எஸ் ஆக்கியிருக்காங்க பாருங்க, அது எஸ்எம்எஸ் தான். அதே மாதிரி அப்போஸ்தலர் 13, அப்போஸ்தலர் 7, நெகேமியா 9, யோசுவா 24, இத்தனையும் சொல்லியிருக்கு, இன்னும் சங்கீதத்திலையும் சொல்லியிருக்கு. எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், இப்போ இதயில் படித்த தம்பிட்ட கிட்ட நிறைய சொல்லுவார். அதில் தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை ஒருத்தர் பேசினார், 2 ஊழியக்காரங்க டிராக்ஸ் கொடுக்க போனாங்க, டிராக்ஸ் கொடுக்குற இடத்துல 2 பசி வந்துச்சு, காசு இல்லை. ஒருத்தர் சொன்னார் ஆண்டவர் சோறு தருவாரான்னு ஹோட்டலுக்கு போவானாரு, ஒருத்தர் சொன்னார் காசு வரும்னா எப்படா போய் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றது, ஹோட்டலுக்கார மாமாட்டை விடவான்னாரு. பாட கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம போவோம் தைரியமா நான் போனாரு, போய் உட்கார்ந்தாரு. ஒருத்தர் திருப்தியா சாப்பிட்டாரு, ஹோட்டல்ல என்னென்ன இருக்கோ, ஒரு காமெடி சீன்ல ஒரு காமெடி ஆக்டர் சாப்பிடுவாரு, சாப்பிட்டுட்டு என்னவோ இருக்கோ, ஒருத்தர் மணி பரிசை தூக்கிட்டு போமா, அதெல்லாம் ஒரு சீன் தெரியுறதுக்காக சொல்ல வர்றேன். அதே மாதிரி அவர் நல்லா சாப்பிட்டுட்டாரு. ஒருத்தர் காசு இல்லாம இருக்குங்க அந்த பக்கத்துல இருக்க பாத்துக்கிட்டே இருந்துட்டு ஒரே ஒரு 1/2 டீ மட்டும் தான் குடிச்சாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கல்லால வர்றாரு, பணம் கொடுக்கணும், பணம் இல்லை. அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, பார்த்தோன்னா ஐயாவும் தோத்துறோம், நீங்கள் 2 டிராக்ஸ் கொடுத்தீங்க பார்த்தேன், அது மட்டும் இல்லை சாப்பிட்றப்போ ஜோம் பண்ணீங்க பார்த்தேன், உங்களுக்கு நான் பே பண்ணிடுறேன், பே பண்ணிட்டேன். விசுவாசம் சாப்பிட்டவருக்கு என்ன பண்ணுச்சு, வயிறு நிறைஞ்சது. விசுவாசம்லாம் சாப்பிட்டவனுக்கு
ஒரு சிங்கிள் டீ தான் கிடைச்சது. நீ எவ்வளவு நினைக்க அதுதான் விசுவாசம், விசுவாசம் தான் ஃபெய்த். அற்புதங்களை சொல்றப்போ ஒன்பது விதமான, 1 கொரிந்தியர் 12:8 ஒன்பது விதமான அற்புதங்களை சொல்றப்போ மூணாவது சொல்லப்படுறது விசுவாசம். என் ஒரு மனிதனுடைய நம்பிக்கையை சொல்றப்போ 1 தீமோத்தேயு 6:11 ஆறு விதமான குணங்களை மனுஷன் இருக்கணும்னு சொல்லுவாரு. அதுல மூணாவது இருக்கிற வேண்டியது விசுவாசம், ஃபெய்த். எங்க பார்த்தாலும் கிறிஸ்து என்பது விசுவாசம். அழகா ஒரு செய்தி காலையில ஒரு 3 நிமிஷத்துல டக்குன்னு, 3 நிமிஷம் 2 நிமிஷத்துல ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. கடவுளே உண்டா கடவுள்னாரு. உண்டாக என்ன பண்ணிருப்பாரு கடவுள்? ஆண்டவர் விசுவாசத்தை உலகத்தை உருவாக்குனாரு. ஒருவேளை அந்த ஃபெய்த் நமக்கு இருக்கா? ஒருவேளை ஆண்டவர் ஒருத்தர் நம்மளை திட்டுறப்போ, இல்ல ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறப்பா, ஆண்டவரை நம்பி வந்த என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு நம்ம சிலுவை அனுதின எடுத்துக்கொண்ட மக்களாய் காணப்படுகிறோமா? விசுவாசத்தை பாக்குறப்போ பேதுரு எங்கெல்லாம் அற்புதம் பண்ணாரோ அடுத்து ஜெயிலுக்கு போயிருவாரு, பவுலடிகள் எங்கெல்லாம் அற்புதம் பண்ணாரோ அடுத்து ஜெயிலுக்கு போயிருவாரு. ஆனா அந்த எப்பங்கெல்லாம் மேக்கல் நடக்கும், அங்க அடி அடி வாங்க ரெடி ஆகிறாரு. ஜெயில கொண்டு அடிக்கிறாங்க, ஆனா ஜெயில துறக்கப்படுது. அதுதாங்க ஃபெய்த், அதுதான் சிலுவை. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சிலுவை வாழ்க்கையில் வாழ்கிற நீங்கள் நானும் அந்த அடி உதைக்கு நம்ம பயப்படுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஒருவேளை அடி உதை, ஐயோ அடிச்சா மத்தவன் நம்மளை என்ன பார்ப்பானுங்கிறான். அது இல்லைங்க, மிஷினரிகள் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. வாழ்க்கை என்பது அந்த அனுதினம் சிலுவை என்பது. ஐயா இந்த ஊர்ல போனா சோறு கிடைக்காது, ஆனா சூழ்ந்த ஊருக்கு வந்தாங்க, இந்த ஊருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. அவங்க அர்ப்பணித்ததுடைய தன்மை என்னன்னா, நம்ம வாழ்வு பெற்றிருக்கிறோம். ஒருவேளை அவங்க எந்த விதத்தில் நல்ல விதை பெற்றுக்கொள்ளல. வில்லியம் கேரியை பற்றி சொல்றப்போ, வில்லியம் கேரி தாமஸ்ங்கிற டாக்டர், ஒரு மிஷினரியா இங்கிலாந்து டாக்டர் இந்தியாவுக்கு வராரு, வெஸ்ட் பெங்கால்ல பணி செய்யறார், திரும்ப லீவில் ஊருக்கு போறாரு. தாமஸ் டாக்டர் வில்லியம் கேரி சொல்றாரு, தாமஸ் டாக்டர் சொல்றாரு வில்லியம் கேரிட்ட, ஐயா அந்த ஊர் மக்களுக்கு என்ன இல்ல, டிரெஸ் இல்ல, 4-5 துணி தான், கோமணம் தான் கட்டியிருக்கான், சோறு இல்ல, கல்வி இல்ல, எஜுகேஷன் இல்லை, புருஷன் செத்து போனால் பொண்டாட்டி கொண்டே நெருப்பில் போட்டான், பொம்பளை பிள்ளை பெத்தா கொண்டே கணத்தில் போடுதான், குளத்தில் போடுதான், பொம்பளை பிள்ளை பெத்த உடனே ஒன்றுமே இல்லைடா என்னார். ஐயோ அந்த மக்களுக்கு நான் காஸ்பல் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவருடைய தூண்டுதல், அவருக்கு தெரியும் அந்த ஊருக்கு போனால் சோறு கிடைக்காதுன்னு. மனைவியை கூப்பிட்றாரு, போடா ஃபூலுங்கிறார். மனைவியோட தங்கச்சி தான் சொல்கிறார், அந்த அம்மா அன்போடு ஏற்றுக்கொண்டு போவோம், வாங்க மாமா அங்கிருந்து அக்காவை கூட்டிக்கிட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றாங்க. கல்கட்டாவில் ராத்திரி நேரத்தில் இறங்குறாங்க, கொண்டு வந்த பணம் காலியாகிடுச்சு, அப்புறம் சாப்பிட காசில் வாடகை கொடுக்க முடியல. அங்கேருந்து கேனிங்கிற ஒரு தூரம், 60 கிலோமீட்டர் கேனிங்கிற ஒரு ஊர் இருக்கு, 60 கிலோமீட்டர். இன்னைக்கு போனாலும் ஹோட்டல் உள்ள சாப்பிட்ற இடத்துல ஒன்று இருப்பான். நாகரீகமே வளரலை இன்னைக்கும் அந்த ஊரில், கேனிங் பக்கத்தில் அந்த பகுதிகளில் சாப்பிட முடியாது, சவுத் பெங்கால் அது. அறுவறுப்பாக இருக்கும், அந்த ஊர் நல்லா இருக்காது. நான் அடிக்கடி போயிருக்கேன், என் பிஸ்னஸ் மேட்டராக மாதம் அதோட போயிருக்கேன், பட்னியாக கூட இருந்திருக்கேன், அப்படின்ற அளவுக்கு மோசமாக இருக்கும். அங்கே தான் வாடகைலன்னு ஒரு காலடைஞ்ச பங்களாவுக்கு போனார். 3 பிள்ளைகள், முதல் குழந்தை அழுகுது, 2 வயசு குழந்தை, பசியில் வெளியில் போய் ரோட்டில் ஜெபம் பண்ணுறாரு மரத்துக்கு அடியில், ஐயா இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்கு என்னை அழைச்சிட்டு வந்தீங்க, என் வாழ்வு இருளாய் மாறிவிட்டதே. அவங்களுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கணும்னு வந்தேன், ஆனால் என் வீட்டிலே கரண்ட் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டப்பா, எனக்கே மெழுகு தெரியலையே, என் வாழ்வு என்னன்னு அழுதார். அவர் ஒய்ஃப் சொல்லிச்சு, வா ஃபுல் நம்ம ஊருக்கு போயிடுவோம், அங்கே வேண்டாம் முட்டாள் இவங்கிட்ட வேண்டாம், போகலை. மனைவிக்கு மென்டல் அப்செட் ஆச்சு, கிறுக்கி ஆச்சு, 2 பிள்ளைகள் செத்து போச்சு. முதல் பையனை வேலைக்கு அனுப்பினார். 7 வருஷம் அவருடைய வாழ்வில் உணவு இல்லை, தண்ணி இல்லை, வறுமை. இதுதாங்க கிறிஸ்தவம். இன்னைக்கு கிறிஸ்தவன்னொன்னே நான் ஐயர் ஆகிட்டேன், ஐயர் ஆனவொடனே ஐயர் ஆகும்னா ஐயர் ஆகும்போட யாரையாவது பிடிச்சி பிஷப்ட ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா? ஐயர் ஆகி பீடி படித்தோடனே இந்த கோயில் போட்டுற மாட்டாங்களா? அப்புறம் இந்த கோயில் கொடுக்க மாட்டாங்க, 2 வெஸ்டர்ன் டாய்லெட்டு, 4 AC ரூமு. பாஸ்டர் ஆனவுடனே பாஸ்டர் ஆகிறவரும் எப்படி இருக்காங்க? பாஸ்டாகி கொஞ்ச நாளில் எவ்வளோ பெரிய வந்தா, இவ்வளவு பெரிய வசதி, இவ்வளவு பெரிய வாழ்வு, நான் பாஸ்டர். அது இல்லைங்க கிறிஸ்தவம், தன்னைத்தான் வெறுத்து தன் ஜீவனை இந்த உலகத்திற்கு கொடுப்பதான். 2 மனைவி 2 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. அவருடைய போராட்டம் என்ன தெரியுமா? புருஷன் செத்தோடனே அப்படியே மனைவி ஒரே ஒரு நாள் தான் கல்யாணம் ஆயிருக்கும், அந்த மனைவி கொண்டு நெருப்பில் போட்டாங்க. 84 வயசு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆயிட்டு, அப்பும் புருஷன் செத்து போனான், 40 வருஷம் ஆனால் அந்த அந்த அம்மாவுக்கு 80 வயசு, அதை கொண்டே போய் போட்டான் நெருப்பில்.
அட முட்டாப்பயிலுலே போறானார், போறானார். அவருடைய போராட்டம்தான் உடன்கிட்ட ஏறுதல் தடுக்கப்பட்டுச்சு. நாம் படித்த ஹிஸ்டரியில் என்ன சொல்லியிருக்காங்க, ராஜாராம் மோகன் ராய் எதிர்த்தாருங்கிறார். ராஜாராம் மோகன் ராய் எதிர்க்கல. ராஜாராம் மோகனுடைய அண்ணனுடைய மனைவியை நெருப்பில் போடுறப்போ ராஜாராம் மோகனை தடுத்து பார்க்கிறார், முடியல. இவர் போய் ஒரு கூட்டமாக நின்று தடுக்கிறார். அதனால் ராஜாராம் மோகன் ராயை சொல்கிறாங்க, ஆனால் உண்மையாக எதிர்த்தது யார், இந்த தேசத்திற்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தார் பொன்புள்ளை கொண்டை அந்த அங்கே வற்றாத ஜீவநதியாக அங்கே இருக்க ஒரு பெரிய ஆற்றில் கொண்டே போடுறாங்க. பொம்பளை பிள்ளை வளர்க்க முடியாது என்பதற்காக. பொம்பளை பிள்ளை இல்லைன்னா இந்த உலகமே இல்லைங்க. ஆனால் அதுக்கு எதிர்க்கிறார். வெஸ்ட் பெங்கால் மொழியில் மூணு மொழியில் பைபிள் டிரான்ஸ்லேஷன், ஃபுல் பைபிள் மூணு மொழியில் டிரான்ஸ்லேஷன், 24 மொழியில் நியூ டெஸ்ட்மெண்ட். 7 வருஷத்தில் முதல் 7 வருஷம் சோறு இல்லை, அடுத்த 7 வருஷம் அந்த அந்த அங்கே பிரபு அங்கே இருக்கும் அந்த கவர்னர் ஜென்ரல் இவரை கூப்பிட்டு யூஸ் பண்ணுறாரு. காலேஜில் ப்ரொஃபஸர் ஆக்கிறார். இவருடைய நாலேஜ், இவருடைய படிப்பை பார்த்து காலேஜில் ப்ரொஃபஸர் ஆக்கிறோன்னு தனக்கு வாங்கின ஊதியத்தை வைத்து, ஐயா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன், இனிமே நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கல, தன் வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று பெங்காலி மொழிக்கு இலக்கணம் எழுதுகிறார். பெங்காலி மொழிக்கு அங்கே அங்கே இருக்க விவசாயம் தான் அந்த மக்களுக்கு இன்னைக்கு விவசாயம் தான். அந்த மக்கள் விவசாயம் இல்லைனா இருக்க முடியாது, நிலத்தடி நீர் நல்லா இருக்கு. ஆனால் அந்த மக்கள் விவசாயத்துக்கு இலக்கணம் எழுதி கொடுக்கிறார். இங்கிலீஷ் ஸ்கூல் முதலாவது இந்தியாவில், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், உயர் கல்வி. இன்னைக்கு பிடி படிக்கிற சிராம்பூர் யூனிவர்சிட்டியில் அவர் வேலை அவர் ஆரம்பித்தது அதுதான் உயர்கல்வி, பிஏ எம்ஏ எம்காம். இன்னைக்கு இருக்க டாக்டர் எல்லாம் இந்தியாவில் உருவாக்குறதே வில்லியம் கேரி. தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க, அதுதான் தன் சில அனுதினம் செல்வை எடுத்துக்கொண்டு போனோம். அதுதான் சொல்றாரு மத்தேயு 10 அதிகாரத்தில், உன் வீட்டையாவது. அழகா சொல்றாங்க. அதுல இந்த வசனத்தை வாசிக்கிறப்போ வாசிங்களேன், அதை எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு கருத்து பட்டுச்சு, அப்புறம் தம்பிட்டு அதை கேட்கணும். வாசிங்க அந்த முதல் வசனம் வாசிமா. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல, மனைவியாவது மகளையாவது ஊழியத்துக்காக என்ன தேவையா என்ன பண்ணக்கூடாது, ஆண்டுடைய காலிங் கிடைக்கிறப்ப என்ன பண்ணிடணும், போயிடணும். அவனுடைய காலிங் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறப்போ எல்லாம் ஆண்டவனை அழைக்கிறார். இன்னைக்கு அகஸ்டின் ஜெவகுமார் ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி சொல்கிறார், நல்ல வேலை பார்த்தாராம், ஆண்டவுடைய காலிங் இருந்துச்சா. காலிங் இருக்கிறப்போ இல்லை, கடவுள் என்னோட பேசணும் பேசணும்னு சொன்னாரான். ஒரு நாள் நம்முடைய பெயின் ஸ்கூலில் ஒரு மீட்டிங்க்கு வந்திருந்தாரான், எஃப்எம்பிவி மீட்டிங்கோ விஷயம் எஃப்எம்பிவி மீட்டிங்க்கு. அதில் அந்த உதவி செய்கிற பிள்ளைகள் வாலண்டியர்ஸ் அவுட் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த கிரவுண்டில் ஆண்டவர் அவரோடு பேசினா, நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன்னு அவர் சொன்னாரா. போயா நல்ல வேலை இருக்குது, கை நிறைய சம்பளம் இருக்குது, சனி ஞாயிறு மினிஸ்ட்ரி பண்ணுறேன், ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்கிறேன், வாங்குகிற சம்பளத்தில் 10% 40% கொடுக்குறேன், சம்பளம் வாங்குறேன் கொடுக்குறேன், சாப்பாடு போக மிச்சது, இன்னும் என்னத்தை நான் வட இந்தியா இப்போ போல போகலன்னு. நான் ஆண்டுடைய காலிங் வந்தவுடனே இன்னைக்கு போனதால் அகஸ்டின் ஜெவகுமார் பெரிய ஊழியக்காரில் ஒருத்தராக இருக்கிறார். இந்தியாவுடைய பிரதம மந்திரியே மேலையில் திட்டுறார். அந்த அளவுக்கு தைரியம் யாருக்கு வந்திருக்கும். ஏன்னா அவரை சுற்றி இருப்பது யார், அவர் ஜீவனை வந்து பெருசாக நினைக்கல. தன் எப்போல்லாம் இரத்த சாட்சியாக ஒரு மனுஷன் எங்கே சாகிறானோ, ஒரு மிஷினரி எங்கே சாகிறானோ, அந்த நாடு கிறிஸ்தவ நாடு. எவெல்லாம் செத்த சாட்சியாக ஒரு மிஷினரி சாகிறானோ, ரத்தத்தை சிந்திட்டான உலகத்தில் அது விதையாய் மாறி மரமாய் மாறி கனிதரும் செடியாய் மாறுது. ஒருவேளை இன்னைக்கு அரிப்பின் தோத்திர பண்டிகைக்குள்ள வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டவர் எங்களோடு கடந்து வந்திருக்கிறார், ஆண்டவர் எங்களை இந்த கடந்த வருஷத்துலேருந்து நாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம்ப்பா, எங்கள் நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், இவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த குருவிலே ஆண்டவருடைய உன்னத பணியை நீங்கள் நானும் என்ன செய்ய போகிறோம், ஆண்டவருக்காக நம் வாழ்க்கையில் என்ன அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை உங்கள் அப்பாட்ட கேளுங்க, தாத்தாட்ட கேளுங்க, பாண்டிட்ட கேளுங்க, இந்த பகுதி எப்படி மினிஸ்ட்ரி இருந்துச்சு. கௌடி மிஷினரி தான் இந்த பகுதியில் இந்த இடத்தை வாங்கினதா சொன்னாங்க தம்பி. இன்னைக்கு காலையில் கௌடி மிஷன் என்ன பண்ணார், ஒரு ரெவரண்டு வெளில அங்கி போட்டுட்டு ரோட்டில் வர மாட்டார், கிராமங்களுக்கு பிறப்போம். அங்கேருந்து ஏதோ ஒரு கிராமம் சொன்னாங்க, இன்னைக்கு அவர் மிஷன் பில்டு ஆரம்பித்த மிஷன் பில்டு, இன்னைக்கு மிஷன் பில்டாகவே தான் இருக்கான். அதை எனக்கு போன வாரம் ஒருத்தர் சொன்னாங்க, அங்கே போயிட்டு குதிரையில் போயிட்டு வருவாராம், காங்கி போயிட்டு காங்கி சட்டை போடுவாராம், ஏன்னா கல்லெடு தெரிவாங்களாம். கல்லெடு தெரிஞ்சால் மண்டிலேருந்து ரத்தம் உடம்புலேருந்து ரத்தம் வடிஞ்சு சிவப்பு வெள்ளம் அங்கி கலரை மாறிடுது ரெட்டு பட்டு. ஆனால் அவருடைய இந்த ரத்தத்துடைய வேர்வையானது இன்னைக்கு
Indah pagiila 60 bilikkaadu Kristusurul vandu kondrukanga Tirulur maavattathile. 50 lende 60 bilikkaadu Kristusurul vandu kondrukanga. Indah pagiila private independent pastor de valarchi paathina neethu paathen or pastor 1000 pastor vachi meeting nadathraar. 1000 pastor vachi meeting nadathraar. Or pastor record namma church lende veliya pona oru periya level la oru meeting nadathikittu irukkar. Periya level la church nadathikittu irukkar. Ivangalukkala yaarna avardhaan. Oru vela அவர் சொல்றாரு ஏயா நீக்கு சிஎஸ்ஐ நீ கவுடி சர்ச்சி பம்பர் எதுக்கு விட்டுட்டு வந்தனா அண்ணே பிடி எங்க அம்மா அப்பா படிக்க வச்சாங்கண்ணே எவ்வளவு தூரம் ட்ரை பண்ணேன் இந்த டைசிஸ்ல நேர்மையா ட்ரை பண்ணேன் கிடைக்கலண்ணே ஆண்டவுடைய காலிக இருந்து விட்டுட்டு வந்தேன் இன்னைக்கு சர்ச்சி ஐஃபையா வச்சிருக்கிறாரு அவர் மினிஸ்ட்ரி நடத்துறாரு பாருங்க வேர்ல்ட் லெவல்ல போன வாரம் இனி வந்து பார்த்துட்டு துபாய்க்கு வாங்கினாரு மலேசியாவுக்கு வாங்க மீட்டிங்னாரு ஐயா தோத்திரையா எனக்கு நிறைய வேலை இருக்கியா இங்க கூப்பிட்டு வரேன் வெளிநாட்டுக்கெல்லாம் நான் வர பெர்மிஷன் பண்ண முடியாதியா நான் வரல நீங்க போயிட்டு வாங்கன்ட்டேன் மூணு நாள் தடவை கூப்பிட்டா துபாய்க்கு வாங்க மலேசியாவுக்கு வாங்கன்னு அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை உயர்த்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள்லானும் ஆண்டவருக்காக இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறோம் ஐயா சொன்ன மாதிரி சூப்பர் கோழி கொண்டு வந்திருக்கிறோம் என்ன சூப்பர் அவர் சொன்னது அப்படியே எனக்கு ரெக்கார்டு எப்படி ஒரு கோழி சூப்பர் அழகா சொன்னாரு அவரை ஏலம் எடுக்க சொன்னாரா என்னை ஏலம் எடுக்க சொன்னாரான்னு தெரியல ஏன்னா அவர் கூட இன்னொரு ஊருக்கு நான் அடிப்பின் மண்டியை போயிருக்கோம் ஐயரே கிட்டத்தட்ட அந்த ஊர்ல 10,000 ரூபாய்க்கு ஐயர் அம்மாவும் ஐயர் ஒய்ஃபும் அவரும் ஏலம் எடுத்தாங்க 10-15,000 ரூபாய்க்கு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒருவேளை அதனால அவரை ஏலம் எடுக்க சொன்னாரா எனக்கு ஒண்ணுமே புரியல சூப்பர் கோழி வந்து கொண்டு வந்திருக்கேன் ஆனா ஆண்டவருக்காக ஆண்டவுடைய பணிக்காக நீங்களான எத்தனை பேர் நற்செய்தி பணியை செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு வாழ்வு கொடுத்திருக்கிறாருங்க 60 வயசுங்க 60 வயசுல எத்தனை மிரக்கிள்ஸ் தெரியுமா என் வாழ்க்கையில நேத்தே 2 அற்புதம் என் ஒய்ஃப்ட சொன்ன இன்னைக்கு வந்துருக்க விட மாட்டாங்க ரயில்வே கேட் மூடி இருக்கான் பைக் நிக்குது ஒய்ஃப் என்னை தூங்காம ஒரு மணி நேரம் தூங்காம விட மாட்டாங்க நிக்கிற மனுஷன் அங்கனே தூங்கிட்டேன் பைக்ல ஒரு செகண்ட் அதை விட்டு கொஞ்ச தூரம் போய் ஒருத்தன் பின்னா முன்னால போற பிரேக் போட்டான் நான் பிரேக் போடுறேன் பின்னால வந்து இடிச்சுட்டான் என் பைக் கீழே விழுந்துட்டு குடிச்சோம்னா பைக் தர மாட்டாங்க எனக்கு ஆனா வாழ்க்கையில பாருங்க நமக்கு எவ்வளவு அற்புதத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்காக ஆண்டவுடைய பணியை செய்யறப்ப மட்டும்தாங்க அந்த பலனை தருவார் அவர் சொல்றாரு என் கிருபை உனக்கு போதும் மை கிரேஸ் எனக்கியோ என் உடம்புல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிற பவுலிகள் ஜெபம் பண்றப்ப என் கிருபை உனக்கு போதும் நீ போ 1 கொரிந்தியர் 12:9 நீ அதை பத்தியே கவலைப்படாத நீ அதை பத்தியே கவலைப்படாத என் கிருபை உனக்கு போதும் பான்னு சொல்றாரு ஒருவேளை ஆண்டவுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட மக்கள் சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதில் நீ கைவிடுவதில்லை உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் பலன் கொண்டு தினமனதாயிரு ஆண்டவர் செய்த சொல்லி முடியாத ஈவு எவ்வளவு ஈவு இருக்கு என்னுடைய மூத்த மகன் என்னுடைய ஒய்ஃபுடைய சாட்சியில் அடிக்கடி சொல்லுவாங்க மூத்த மகன் அவன் ஒரு நாளைக்கு 2 மெசேஜுக்கு போறான் இன்னைக்கு 2 கூட்டங்களுக்கு போறான் அவன் சொல்றப்ப எங்க அம்மாவுடைய ஜெபம் சொல்றான் காரணம்னா அவனால முடியாத ஒரு மனிதனை ஆண்டவர் பிஇ படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக மாத்திருக்காருன்னா தாய் தகப்பனுடைய ஜெபம் அதில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றப்போ அந்த ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தகப்பனை காணப்படுகிறார் அதே மாதிரி இங்க வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ துன்பங்கள் மத்தியில் வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவருக்காக நம் சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா அந்த மத்தை இன்னைக்கு கொடுக்கப்பட்ட டெக்ஸ்ட் ஒரு சாதாரண டெக்ஸ்ட் இல்லைங்க திரும்ப படிக்க படிக்காது திரும்ப திரும்ப என்னோடு பேசிக்கொண்டே இருக்கு திரும்ப திரும்ப என்னோடு அது பேசுதுங்க அந்த அளவுக்கு ஆண்டவர் சொல்றாரு நான் சொல்றாரு நீங்க என் ஆண்டவருக்காக தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான் தன் ஜீவனைக்காய் இழந்து போவாங்க அது நிக்க முடியாது அதை காப்ப உங்களையே அது இல்லைங்க உங்களை ஏற்றுக்கொள்ள என்ன ஏற்றுக்கொள்ள நீ போய் உன் நாமத்தை சொல்றப்போ அந்த நாம அங்க வேலை செய்துங்க அந்த நாம அற்புதம் நடக்குங்க அந்த நாம விடுதலை கொடுக்குங்க அந்த நாம அங்க அதிசயம் செய்து அன்புக்குரியவர்களே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராய மிஷினரிகளோடு நான் காலாஸ்திரி பகுதியில் ஒரு 7-8 கிராமங்கள் 10 கிராமங்கள் கடந்து போறோம் அந்த மக்கள் மோஸ்ட் எஸ்டி மக்கள் மீனும் பாம்போ பிடிச்சு வித்து சாப்பிடுறவங்க போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை நல்ல தலை சீவி பல நாட்கள் ஆச்சு அந்த நோஸ் ரன்னிங் டோஸ் அது ஓடி ஓடி அந்த இடம் அப்படியே பள்ளமாக இருக்கு எனக்கு 4 வயசு 3 வயசுல அப்படி தான் இருந்துச்சு எனக்கு ட்ரௌசர் இருக்காது போடுற ட்ரௌசர் இல்லை அந்த பிள்ளைங்களை அப்படி தான் இருந்துச்சு ஒரு மிஷினரி என்னை கூட்டு போனார் அந்த மக்களை பார்த்தேன் எதுக்கு அந்த மிஸ்டர் அங்கே போகிறப்ப அந்த பிள்ளைகள் அங்கே நிற்கிறது இல்லை குடுகுடுன்னு ஓடி இருக்கு யாரோ ஒரு புது ஆள் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க
அந்த மிஷனரிட்ட கேட்டேன், ஏன்ப்பா ஸ்கூலுக்கு போதான்னு. ஐயா போல ஐயான்னு சொன்னாங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கு வழி என்னன்னு கேட்டேன். அவங்களுக்கு புரியல, தம்பி இவங்களுக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு ஒரு பேக்கு நோட்டு கொடுத்தா போவானா, செஞ்சு பார்க்கலாம் ஐயா, செஞ்சு பார்க்கலான்னாங்க. சரி தம்பி, எங்கள் அன்னைக்கு எங்கள் திருச்சபையில் இருக்க குருவானோரோடு பேசுகிறேன், அன்னைக்கு இருந்தவற்ற அவர் ஐயா செய்வோன்னார். அவர் 50, நான் 50 கொடுத்தேன். ஒரு பிள்ளைக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு ஒரு பேக்கு ரெண்டு நோட்டு பென்சில் கொண்டு போய் கொடுத்தோம். அந்த பேக்கு அங்கேயே மாட்டிட்டான், கொடுத்த இடத்துல ஷோல்டரில் மட்டும் ஷோல்டர் அப்படி ஏறிடுச்சு. அப்படி பேக்கு அதுவரையும் பார்த்ததே இல்லை, ஏன்னா அவங்க வீட்டில் பெட்டி கிடையாது, ட்ரம் பெட்டி கிடையாது, அவங்க வீட்டில் பீரோ கிடையாது, அவங்க வீட்டில் ஒன்றும் கிடையாது. இந்த சென்னையிலேருந்து 60 கிலோமீட்டர் உள்ளது உள்ள தடாங்கிற ஒரு பகுதியில், சென்னையிலேருந்து 600 கிலோமீட்டரில் இங்கேருந்து போனீங்கன்னா 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ரன்னிங் டைமில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு. ஒருவேளை நாமும் அப்படித்தாங்க இருந்தோம், அன்னைக்கு மிஸ்ரீகள் நமக்கு வந்து கொடுத்ததாங்க நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட நம்ம நினச்சி பார்க்குறோமா? உங்கள் அப்பாட்ட கேளுங்க, தாத்தாட்ட கேளுங்க, தாத்தாக்கு தாத்தாட்ட கேளுங்க, நம்ம இப்படி வாழ்ந்தோம், ஆனால் இன்னைக்கு இப்படி வாழ்கிறையா? கவர்மெண்ட் வேலை, டைசிஸில் வேலை, ஐயராக இருக்கிறோம், இன்னைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறோம், சஃபாரி போட்டிருக்காரு, இந்த அளவுக்கு வசதியாக இருக்காரு, இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? அன்னைக்கு மிஸ்ரீங்க, அந்த மிஸ்ரீக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க? அந்த மிஷன் ஊழியத்தில் உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன? ஐயா ஒரே ஒரு கலச நிமித்தம் நாமத்திற்கு தண்ணி கொடுத்து பாடுறா, அவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவான். அதே 10:10 சொல்லிருக்கு மத்தேயு 10. ஒருவேளை இன்னைக்கு மிஷன் ஊழியத்திற்காக ஐயா அர்ப்பின் பண்டிகை என்பது திருச்சபையுடைய வரலாற்று சிறப்பு மிக்க பண்டிகை. ஐயர் குருவானவர் அழகா சொன்னார், இது நடத்தலாம் என்ன பண்ண முடியாது, கிறிஸ்துமஸ் பண்டிகை சர்ச்சில் தோரணம் கட்ட முடியாது, கேட்டகிஸ்டுக்கு கிஃப்ட் கொடுக்க முடியாது, மக்களுக்கு கிஃப்ட்டுக்கு வெகுமதி கொடுக்க முடியாது. எவ்வளோ பரிதான நிலைமை! ஆனால் நம்மகிட்ட எவ்வளோ ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் கொடுக்குறப்ப நம்ம எப்படி கொடுத்துருக்குறோம்? 2 காசு வச்சுருந்த பொம்பளை என்ன பண்ணுச்சு? மொத்தத்தையும் தூக்கி போட்டுருச்சு. நாளை பற்றி கவலைப்படவே இல்லை. அதுதாங்க பெஸ்ட்டு, அதுதான் ஊழியம். ஊழியம் என்பது நமக்கு முழு இதயத்தோடு முழு ஆத்தமாவடும். 10 இல்லைங்க, மோசே தன் வாழ்வை அர்ப்பணித்தார். யாரையாயிலும் அனுப்பு, வேறு யாருன்னு அவர் சொல்லலை. நான் இவ்வளோ நாள் அப்படிதான் படிச்சிருந்தேன், அது யாத்திரா 4வது, யாரையாயிலும் அனுப்போம். அதில் நான் கூட இருக்கேன். அவர் சொன்னார், போனதில் அவருடைய வாழ்வில் அவருக்கு எப்பவுமே பசி வரல, சட்டை தேவையில்லை, கண்ணாடி போடலை, செருப்பு மாற்றவே இல்லை, அந்தே போல செருப்பு தைக்கிறாலே தேடல, அவர் செருப்பு அந்த போல. ஏதா வாழ்க்கையில் குறை இருந்துச்சா? ஒருவேளை வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நாம் எண்ணத்தை கொடுக்கிற மக்களை காணப்படுகிறோம். அழகா போடுறாங்க, எண்ணத்தை கொடுப்பேன், எண்ணத்தை கொடுப்பேன்பா. உங்கள் இதயத்தை மட்டுமல்ல, உங்கள் வாழ்வு ஆண்டவர் அழைக்கிறார். இன்னைக்கு மிஷினரிகள் வந்து இன்னைக்கு நம்ம கல்வி சொன்னது எப்படி இருக்கோம், உங்களை மிஷன் ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைக்கிறார். நான் இந்திய மிஷன் சங்கத்துடைய நேஷனல் பிரசிடெண்ட்டு, அங்கே 9 ஸ்கூல் இருக்குது, அவங்க இங்கேருந்து டீச்சர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. உங்களை 6 மாதம் ஷார்ட் ஒர்க்குக்கு, 6 மாதம் நீ ஆண்டவருக்காக பணி செய்ய வரையா? 6 மாதம் மிஷன் மூலியம் வித் சேலரியோட அந்த மக்கள் உன்னை ஃபாரின் டீச்சராக எதிர்பார்க்குறாங்க, உன்னை ஃபாரின்லேருந்து ஒரு லேடியாக எதிர்பார்க்குறாங்க. கருப்பாக இருக்கலாம், கலராக இருக்கலாம், எப்படி இருக்கலாம், ஆனால் ஃபாரின் டீச்சர் வந்திருக்காங்க. அந்த மக்கள் அன்போடு நீ ஏற்றுக்கொள்கிறாங்க, அதன் மூலம் அந்த மக்களுடைய வாழ்க்கை தலைக்குதுங்க. நீங்கள் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்குறீங்க? அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லைறப்போ அந்த ஊரே அவ்வளோ மலடி நிச்சு. குழந்தை இல்லாத புருஷனுடைய காரணமா, எல்கானாவுடைய காரணமா? எல்கானாக்கு 2 மனைவி, அழகாக முதல் மனைவி பெண்ணினாளுக்கு குழந்தை இருந்தது, 2வது மனைவிக்கு குழந்தை இல்லை. அப்போ அவனுடைய தப்பு இல்ல, அவனுடைய தப்பு இல்ல, அண்ணாளுடைய தப்பு மட்டும்தான், ஆண்டோடைய தப்பு இல்ல. அதுதான் அம்மா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுச்சு, ஐயா எனக்கு குழந்தை இல்ல. எதுக்கு எனக்கு குழந்தை இல்ல? நான் மலடின்னு சொல்றாங்க. ஏன் கற்பத்தின் கனி உம்மால தானே கொடுக்கும். சங்கீதம் 127 சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும். நீ தான் குழந்தை கொடுக்கணும், என் புருஷன் கொடுக்க முடியாது, அது வேஸ்ட். ஏன்னா உம்மால மட்டும்தான் முடியும். அது மட்டுமல்ல, அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, நீர் எனக்கு குழந்தையை தருவேன். அதுதான் அதிகாரம் 28வது அதிகாரத்துக்குள்ள போயிட்டோம். ஒண்ணுமே இல்ல மாறேன், என்னை ஆசீர்வதித்தனால உமக்கு, நீங்க இப்ப ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கலாம். அரிப்பின் மண்டிக்கு ஐயா இட்லி வாங்கி சாப்பிடாம எத்தனை ஒருத்தர் 2 பேர் இங்க உள்ள கண்டிப்பா இருக்கலாம் காசு இல்லாம. அதுதான் உண்மையான நிலைமை. அரிப்பின் மண்டிகை என்பது ஏழை பணக்கானை பிரிக்கும் நிலைமை. ஒரு குருவானுடைய அம்மா சொல்லுவாங்க, 9 பிள்ளைகள் அவருக்கு, ஒரே ஒரு பிரியாணி பாக்கெட் வாங்கிட்டு 9 பிள்ளைங்க கையில பிடிச்சிட்டு போவாங்களாம். 9 பிள்ளைங்க அழுமா, பணக்கார சர்ச்சு. அதான் அரிப்பின் பண்டிகை. சேல்ஸ் என்பது சொல்லிட்டாரு, ஒன்று கூட ஓசில கிடையாது, போகிற ஐயர் பக்கத்தில் சொல்லிட்டேன், ஐயருக்கு ஓசில இட்லி கிடையாதுன்ட்டாரு. தெளிவாக இருப்பாங்க காசில்,
அது இல்லங்க, அறிப்பிரமிடி டோட்டல் வேஸ்ட்ங்க. ஐயிர் கூட கிடையாதுப்பா, ஜீப்கெஸ் கூட கிடையாது, காசு கொடுத்தா வாங்கணும்ட்டார். அவர் சொல்லாம அவர் மனசுல நினைச்சு, அவர் அழகா அவர் வாத்தியாரன் நினைக்கிறேன், அழகா அவர் பெரிய ஒரு தாளந்தில டேலண்டா சொல்லிட்டார். எத்தனை பேர் உள்ள இருந்தோமோ தெரியாது, கடவுளுக்கு தெரியும், காசு இல்லாம. ஆனா நீங்க இல்லாத நிலைமையில வந்திருக்கலாங்க. உங்களை பத்து ஆண்டு விளைக்கிறார், உன்னை பத்து ஆண்டு விளைக்கிறார். மகனே மகளே, உலகத்தை பார்க்காத, டேவிட் ஐயாவை பார்க்காத, வந்த சவுந்தரபாண்டி ஐயாவை பார்க்காத, உங்க ட்ரெஷரர் செக்ரட்டரியை பார்க்காத, என்னைய பாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன் தேவைகளை சந்திக்கிறேன். உனக்கு வேலை இல்லையா வேலை தரேன், குழந்தை இல்லையா குழந்தை தரேன், வீடு இல்லையா வீடு தரேன். ஆனா நீ என்னத்தை எனக்கு தரப்போற, நீ என்னத்தை எனக்கு தரப்போற? அட்லீஸ்ட் காணிக்க பத்து ரூபா போட்டு போறேன், இல்ல தசமம் பத்துல ஒண்ணு போட்டு நான் போயிடுறேன். 1000 ரூபாய் சம்பளம் தந்தா, 100 ரூபா, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தந்தா 10000 ரூபாய் கொடுத்தறேன்னு போறியா? இல்ல உன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க போறியா? உன் பிள்ளையை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க போறியா? அர்ப்பணிப்பு என்பது ஒரு குருவானவராய் படித்து ஒரு திருச்சபையில தலைமை போதகர் பொறுப்பு ஏற்பதல்ல. ஊழியம் என்பது எப்படிப்பட்ட ஊழியம்? ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் அற்புதம் செய்கிற, அப்படிப்பட்ட ஊழியத்தை சொல்ல நீ அர்ப்பணிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறாயா? ஒருவேளை இன்னைக்கு நீ இந்த ஊழியத்துல ஒப்பு கொடுத்துப்பார், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த உலகத்துல ஊழியம் என்பது நிச்சயமா கஷ்டம் இருக்கு, நிச்சயமா வேதனை இருக்கு. தலைப்பு என்ன சொல்லுதுன்னா, அழகா சொல்றாங்க, இறையரசுக்காக நெருக்கடிகளை ஏற்றுக்கொள்ளுதல், taking risk for the resign of his God. நெருக்கடிகளை, ஊழியம் என்பது நெருக்கடி, வேதனை. அந்த வேதனையை ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கப்பா? அடியை ஏற்றுக்கொள்ள நிறைய இருக்கேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஒரு விசை கூட. தகப்பன, நீங்க எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா இந்த நேரத்துல. தகப்பன, உம்முடைய கிருப எங்களோடு வந்திருக்கு தகப்பனே, உம்முடைய வெள்ளத்தில் எங்களோடு வந்திருக்கு தகப்பனே. மத்தை 10 அதிகாரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் தேவைகளை சந்திங்க, என் கண்ணீரான வாழ்வை மாற்றுங்க தகப்பனே. ஐயா, அந்த இட்லி சாப்பிட கூட என்ன காசு இல்லாமல் இருந்தேன். ஆனால் உங்களுக்கு தெரியுது என் நிலைமை மாற்றப்படணும். ஆசீர்வாதத்தட்டு நான் எடுக்க போறேன், அது நான் காசு இல்லை, விசுவாசத்தோடு எடுக்க போறேன். நீங்க தருவீங்க நம்பிக்கையோட, அந்த விசுவாசத்தோடு எடுக்க போறேன்ப்பா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஒரு விசை கூட ஆண்டவர் நோக்கி பார்த்தோமா? சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டா, தூரம் போயினும் கண்டு கொண்டா. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டா, தூரம் போயினும் கண்டு கொண்டா. தமது ஜீவனை எனக்கும் மறித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளின்றுவிட்டார். தமது ஜீவனை எனக்கும் மறித்து ஜீவன் பெற்று